Winxclass நம்ம சிறப்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுல என்ன பார்க்கணும்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல டிசம்பர் 15 தேதி ஒரு ஆர்டிகல் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஜாப் அதாவது இந்திய தபால் துறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு இல்லாமல் ஒரு பணி வந்து தமிழகத்தில் 4300 வேகன்சி வரப்போகுது. கண்டிப்பாக சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஜிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கிராம டக் சேவக்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் தான் வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க, எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா 2022 அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, நிறைய பேர் அப்ளை பண்ணி நிறைய பேர்லாம் செலக்ட் இருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணவங்களுக்கு இதை பற்றின ஓரளவுக்கு விவரங்கள் தெரியும். நான் டிஎன்பிசிக்கு மட்டும் தான் படித்தேன், இந்த மாதிரி வந்து தேர்வு இல்லாத எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. என்ன அப்படின்னா 2023 டிஎன்பிசி வந்து நம்மளை ஏமாத்திருச்சுன்னு சொல்லலாம். ஸோ குரூப் டூ, குரூப் ஃபோர், குரூப் ஒன் இந்த மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய வந்து எக்ஸாம்லாம் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பக்கம் வந்து நம்ம பார்க்கணும் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, ஏதாவது வந்திருக்கா, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, நம்ம வந்து அப்ளை பண்ணலாமா, எக்ஸாம் வைப்பாங்களா எக்ஸாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து சென்ட்ரல் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா 2023 நிறைய வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். குறிப்பாக சொல்ல போனால் ரயில்வேயிலும் போஸ்ட் ஆஃபீஸிலும், ரைட்டா, இந்த ரெண்டுத்துலேயும் நிறைய வேகன்சி வரப்போது. இதை பற்றின நிறைய அப்டேட் வந்து வந்துட்டே இருக்குது. ஸோ விரைவில் நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம், ரைட்டா. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி இருக்குது, பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கமும் நீங்கள் பாருங்கள், ரைட்டா. சரி, தமிழகத்தில் ஒரு 4300 வேகன்சி விரைவில் வரப்போகிறதுன்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தகுதி கொண்டது. இந்த போஸ்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு போஸ்ட் வரும். ஒன்று கிராம் டக் சேவக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கிராம தபால் ஊழியர் பிபிஎம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று உதவி கிராம தபால் ஊழியர்னு சொல்லுவாங்க, அது ஏபிபிஎம்னு சொல்லுவாங்க. ரெண்டு போஸ்ட் வரும், ரைட்டா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு வந்து குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 40 வயசும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சிஎஸ்டி அந்த 5 இயர்ஸ், ஓபிசி ஓபிசி மீன்ஸ் பிசி எம்பிசி இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கிடைக்கும். மாற்றுத்திறனாளிகள் வந்து 10 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ இந்த வயது வரம்பில் 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும், எக்ஸாம் எதுவும் கிடையாது, ரைட்டா. சரி சார், எக்ஸாம் எதுவும் கிடையாதுன்னீங்க, அப்போ எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக 2022 பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கட் ஆஃப் வந்திருக்குன்னு நீங்கள் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடியுது, எக்ஸாம் முடிச்ச உடனே ஒரு ரிசல்ட் விடுவாங்க, அந்த ஃபஸ்ட் ஃபேஸ் ரைட்டா சப்ளிமெண்ட்ரி 1 வரும். அந்த ஃபஸ்ட் ஃபேஸ் கட் ஆஃப் பார்த்துட்டு நிறைய பேர் பயந்துக்கிறாங்க, ஐயோ 99 98 எடுத்துக்கணும் தான் கிடைச்சதா, நம்மளாம் கிடைக்காதா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இவ்வளோ கட் ஆஃப் வரதான் நினைக்கிறீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இப்போ கூட நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், சப்ளிமெண்ட்ரி 1 2 3 4 5 6 சொல்லி மொத்தம் 7 சப்ளிமெண்ட்ரி வந்து விட்டுருக்காங்க. அதாவது நம்ம செலெக்ஷன் பண்ணும்போது பேஸ் 1 பேஸ் 2 பேஸ் 3 சொல்லுவோம்ல, அது மாதிரி பேஸ் 7 வரைக்கும் வருது. அப்போ கடைசி கட்ட அந்த பேஸ் 7 பேஸ் 8 என்ன கட் ஆஃப் இருக்குன்னு பார்க்கணும், ரைட்டா. ஸோ அந்த கட் ஆஃப் தான் நம்ம வந்து ஓரளவுக்கு அப்ளை பண்ணால் கிடைக்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கெலாம் 97.something வந்து பர்சன்டேஜ் எடுத்தவங்க 10th எடுத்தவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அப்போ 97 அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 485, அதாவது 500க்கு 485 இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டா. அதுக்காக 485 தான் சேர்க்கணுமா, நான் எஸ்சிஎஸ்டியில் இருக்கேன், நான் வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கேன், இல்லை இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்குலாம் 480 கூட கிடைச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 89 88 வரைக்குமே வந்திருக்கு. அதாவது 100க்கு அந்த பர்சன்டேஜ் என்பது 89 90 88 அந்த மாதிரிலாம் வந்து கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் வந்து எந்த ஒரு ப்ரியாரிட்டி இல்லை அப்படின்னும் போது நம்ம வந்து கிட்டத்தட்ட 500க்கு 485 மேலே தான் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அப்ளை பண்ணுறது 480 தான் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ப்ரியாரிட்டி இருக்குன்னா நீங்கள் 450 450க்கு மேலே இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணி எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு சில ப்ரியாரிட்டி கார்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் வந்துருக்கு, ரைட்டா. ஸோ நீங்கள் பேஸ் 7 பார்க்கணும், அதாவது சப்ளிமெண்ட்ரி செலெக்ஷன் லிஸ்ட்டு 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கட் ஆஃப் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லி. நீங்கள் சப்ளிமெண்ட்ரி 1 பார்த்தீங்கன்னா அதான் ஃபஸ்ட் லிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு லிஸ்ட் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு யார் கட் ஆஃப் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கும் கிடைக்கும். நாம் அந்த கட் ஆஃப் வச்சு வந்து முடிவு பண்ணிடக்கூடாது, ரைட்டா. ஸோ இதுக்கான சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா கிராம தபால் ஊழியருக்கு வந்து 12,000, உதவி கிராம உதவியாளருக்கு வந்து 10,000 கிடைக்கும். ஸோ சம்பளம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்றதுனால தான் நிறைய பேர் வந்து என்னென்னா செலக்ட் ஆகியுமே வந்து ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இதை ஏன் வந்து ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் விடுறாங்க, 2 3 7 வரைக்குமே ஏன் செலெக்ஷன் லிஸ்ட் விடுறாங்க அப்படின்னா செலக்ட் ஆனதுக்கப்புறமும் சில பேர் வந்து ஜாயின் பண்ணுறதில்லை. ஸோ ஆர்வக்குழாவில் அப்ளை பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் செலக்ட் ஆனால் கூட ஜாயின் பண்ணாமல் விட்டுடுறாங்க. ஏன்னா அவங்க மற்ற ஏதாவது ஒரு போட்டித் தேர்வுக்கு நிறைய சம்பளம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இது பார்க்க வந்து சம்பளம் குறைவாக இருக்கலாம், ஆனால் வந்து இது நிரந்தரமான ஒரு அரசு பணி,
நிரந்தரமான ஒரு மத்திய அரசு பணின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ப்ரொமோஷன் இருக்குது. ஸோ ப்ரொமோஷனில் வந்து நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போஸ்ட்மேனாவோ நீங்கள் வந்து அடுத்து எம்டிஎஸ் அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கெலாம் போகலாம். இந்த கிராம் டக் சேவாக இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்குன்னு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஒதுக்கிடுறாங்க, ப்ரொமோஷனுக்குனே ஒதுக்கிடுறாங்க. அதே மாதிரி எக்ஸாம் நீங்கள் எழுதினா கூட உங்களுக்குன்னு கட் ஆஃப் வந்து கம்மியாகும், ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மத்திய அரசு பணியில் ப்ரொமோஷன் ஈஸியாகவும் கிடைச்சிருது, சம்பளம் வந்து டக்கு டக்கு டக்குனு பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு போயிடுது. ஸோ ஜாயின் பண்ணும்போது என்ன சம்பளம் அப்படின்றத நீங்கள் பார்க்காதீங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் வேலை பார்க்க வேண்டும் என நினைப்பவர்களுக்கு அருமையான வாய்ப்பு. இந்திய தபால் துறையின் கீழ் இயங்க வரும் தபால் அலுவலகங்களில் கிராம் டக் சேவாக்ஸ் என்ற கிராம தபால் ஊழியர் பிபிஎம் மற்றும் உதவி கிராம தபால் ஊழியர் ஏபிபிஎம் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிட உள்ளது. இந்த பணியிடங்களுக்கு தேர்வு கிடையாது. பத்தாம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையிலேயே பணி நியமனம் வழங்கப்படும். இதற்கான விவரங்கள் மற்றும் விண்ணப்ப செயல்முறை குறித்து கீழே பார்ப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ விரைவில் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டிக்கலை வந்து அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்டா, பத்தாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் தான். ஸோ விண்ணப்பிக்கும் முறை ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் .gov.in இந்த வெப்சைட் மூலமாக தான் நம்ம அப்ளை பண்ணணும். ரைட்டா, ஸோ இன்னும் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வரல. கண்டிப்பாக இந்த 2023 நமக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் பத்தாம் வகுப்பில் குறைந்தபட்சம் 480 வித்தவுட் ப்ரியாரிட்டி, ரைட்டா, 480 மேலே எடுத்துருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 485 மேலே தான் கன்ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா, உங்களுக்கு ப்ரியாரிட்டி இருக்குது, மாற்றுத்திறனாளி இருக்கீங்க, இடபிள்யூஎஸ் இல்லை எஸ்எஸ்டியாக இருக்கீங்கன்னா நீங்களாம் வந்து ஒரு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 470 அந்த லெவலில் இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ரைட்டா, ஸோ அது கீழே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம், கிடைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனால் கிடைக்கின்றத உறுதிப்பாடு வந்து நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு வந்து கட் ஆஃப் இருக்குது. ஏன்னா 97, 95, 98, 99 ஸோ இந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதான் நான் சொன்னேன் இல்லையா, சப்ளிமெண்ட்ரி 7 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், நம்ம கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லி. ஸோ அதனால் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அறிவிப்பு போச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோ போடுறேன்னு சொல்லி. வீடியோ முடிச்சுன்னா வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.